வச்சால் முயன்றால் முடியாதலே, முயலாவிட்டால் முடிக்கேண்டியதுமில்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப் நைல் இதுக்குள்ள பார்த்து தான் நீங்க வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா பிஏ, பிகாம், பிசிஏ, பிபிஏ இந்த மாதிரியான டிகிரி எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தா, அதாவது இன்ஜினியரிங் இல்லாமல் மற்ற இந்த மாதிரியான ஒரு சிம்பிளாக 3 இயர்ஸ்க்கான டிகிரி எடுக்கிறீங்க அப்படின்னா, பிஏல எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம் நீங்கள், இல்லை பிகாம் எடுத்துருக்கலாம், இல்லை பிபிஏ எடுத்துருக்கலாம், இல்லை பிஎஸ்சி எடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பார்த்தா பிசிஏ எடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரினா சிம்பிளான டிகிரி எடுத்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரினா ரயில்வே ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் டெக்னிக்கலாக போகணும் அப்படின்னா என்ன மாதிரி போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணலாம், டெக்னிக்கல் பொறுத்தவரை இதில் என்ன மாதிரியான கோர்ஸ், என்ன மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்துருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரலாக என்ன மாதிரியான ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பார்த்தா பிஏ, பிகாம், பிபிஏ, பிசிஏ, அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு என்ன மாதிரி ரயில்வே ஜாப் டெக்னிக்கலாகவும் அப்படி இல்லைன்னா காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாபும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோட சிலபஸ்ல எது ரெலவெண்டா இருக்கும், நீங்க ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ரயில்வேல அதோட சிலபஸ் எது ரெலவெண்டா இருக்கும், படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான பிஏ, பிகாம், பிபிஏ, பிசிஏ, அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி இந்த மாதிரியான 3 இயர்ஸ்க்கான ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் எடுத்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான ரயில்வே ஜாப்க்கு எலிஜிபிள், பிளஸ் என்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரியான ஒரு டிகிரிலாம் எடுத்துட்டு ரயில்வே ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களோட கேரியருக்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டிகிரி பேஸில் தான் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற கூட அவசியம் கூட இல்லை. 10th பேஸில் 12th பேஸில் நிறைய ஜாப் வந்து பார்த்தா ரயில்வேல வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா. இப்போ 10th பேஸில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த குரூப் டி எக்ஸாம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரயில்வேல குரூப் டி ஆர்ஆர்பியில் இருந்து கனெக்ட் பண்ணுற குரூப் டி எக்ஸாம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப அசிஸ்டன்ட் லெவலில், ஒரு பியூன் லெவலில், கிளரிக்கல் லெவலில், இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, கார்டனர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக டிகிரி முடிச்சால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. குரூப் டி பொறுத்தவரை ரொம்ப வந்து பார்த்தோம்னா ஒரு கிளரிக்கல் அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங் தான் வந்து போடுவாங்க உங்களுக்கு. பட் வேகன்சி வைஸ் ஹை லெவல் வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அப்படி இல்லை கொஞ்சம் வந்து எங்கள் ஹையர் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா என்டிபிசி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்டிபிசி பொறுத்தவரை என்டிபிசி அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க. இதை பொறுத்தவரையும் பார்த்தா பிளஸ் டூ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ட்ரெயின் கிளர்க்கு, ஜூனியர் லெவல் போஸ்டிங் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இல்லை நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட், கமர்சியல் அப்ரண்டிஸ் இல்லை சீனியர் லெவல் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ உங்கள் ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி, இல்லை நீங்கள் என்ன இப்போதான் வந்து ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிஏஓ, பிகாமோ, பிபிஏஓ, இல்லை பிசிஏலோ, இல்லை பிஎஸ்சியிலோ இப்போ தான் நான் ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் என்டிபிசி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா நீங்கள் 12th பேஸில் இருக்க போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸ்கில் பேஸ் அப்படின்னா முக்கியமாக உங்களோட டைப்பிங் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துருவாங்க, இத்தனை நிமிஷம் அப்படின்னு டைம் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இத்தனை நிமிஷத்தில் எவ்வளோ வேர்ட்ஸ் டைப் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஃபைனலாக வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணி அப்படின்னா போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ என்டிபிசி பொறுத்தவரையும் கொஞ்சம் வேகன்சி அதிக அளவில் இருக்கும். நீங்கள் பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இல்லை நீங்கள் டிகிரி பிஏஓ, பிகாமோ, பிசிஏஓ இந்த மாதிரியான டிகிரி தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. சப்போஸ் மற்ற டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 12th முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சுட்டு இப்போ தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்டிபிசி எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அப்படி இல்லை இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ தமிழ்நாடு பேஸில் வந்து ட்ரை பண்ணுவாங்க. தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ்லேருந்து நிறைய கான்ஸ்டபிளுக்கான வேக்கன்சி வருது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரயில்வேல கூட அந்த மாதிரியான வேக்கன்சி வருது உங்களுக்கு. எப்படி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸில் வந்து பார்த்தா கான்ஸ்டபிளுக்கான வேக்கன்சியில் ஒரு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இந்த மாதிரியான சில டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. இதிலே வந்து பார்த்தோம்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் உங்களுக்கு கான்ஸ்டபிள் அப்படின்னு டேரெக்டாக எக்ஸாம்ஸ் வரும் உங்களுக்கு. பட் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது ஆர்டிஎஃப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. போஸ்டிங் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேயும் போடுறாங்க, ரயில்வே ப்ரொடக்ஷனோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லேயும் போடுறாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு 10th முடிச்சுட்டு இப்போ தான் பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்போ தான் காலேஜ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. பட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை ரொம்ப கம்மியாக தான் வச்சிருப்பாங்க உங்களுக்கு, 24-25 இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கான்ஸ்டபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஒர்க்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா இந்த மாதிரியான ஆர்பிஎஃப்க்கு கீழே வர கான்ஸ்டபிள் அப்படிங்கிற வேக்கன்சி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட்
டெஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு, பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா பேஸில் டுவெல்த்து பேஸில், அதாவது ஒரு டிகிரி முடிக்காமல் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன், பிஏஓ பிகாமோ பிபிஓ இல்லை பிசிஏஓ இல்லை பிஎஸ்சிஓ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரீம் எடுத்து ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரியான டென்த்து பேஸில் டுவெல்த்து பேஸில் இருக்க எல்லா ரேண்டே ஜாப்மே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இல்லை எனக்கு ஒரு ஆஃபீஸர் லெவலில் தான் போகணும், எடுத்தவொடனே ஒரு ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 இந்த ரேஞ்சில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோ இல்லை டிகிரி ஃபைனல் இயர் படிக்கும் போதோ நீங்கள் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல நிறைய எக்ஸாம்ஸ் வருது, அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தா நம்ம ரெண்டாக வந்து டிவைட் பண்ணிக்கலாம், ஒன்று வந்து டெக்னிக்கல் ஜாப், இன்னொன்று காமனாக ஏனே டிகிரி முடிச்சவங்களுக்கான ஜாப் உங்களுக்கு. இப்போ டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற வேகன்சி வருது உங்களுக்கு. ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னா இந்த போஸ்டிங்கை பார்த்தோன்னே நிறைய பேர் நினைச்சாங்க இது இன்ஜினியர்ஸ்க்கான எக்ஸாம் இல்லை டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம், நம்ம அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பிஎஸ்சி முடிச்சவங்க பிசிஏ முடிச்சவங்க அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை உங்களுக்கு எதுவுமே, இந்த போஸ்டிங் பொறுத்தவரையும் பிஎஸ்சி பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் லெவல்ட்டாக எடுத்தவங்களுக்கு, பிஎஸ்சி பிசிக்ஸ் எடுத்தவங்களுக்கு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்தவங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சியை முடிச்சவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல கனெக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே மொத்தம் 4 டைப் ஆஃப் வேகன்சி வருது உங்களுக்கு. ஒன்று ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி, இன்னொன்று ஜூனியர் இன்ஜினியருக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது. இது மட்டும் இல்லாமல் சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான வேகன்சி வருது. இது மட்டும் இல்லாமல் டிஎம்எஸ் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பர் அப்படிங்கிற வேகன்சி வருது உங்களுக்கு. ஸோ நீங்கள் பிஎஸ்சி பிசிக்ஸ் இல்லைனா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ப்ளஸ் 55% மேலே வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை பிஎஸ்சி பிசிக்ஸ் இல்லாமல் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசிஏ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஏதாவது ஒரு டிகிரி, நீங்கள் பிசிஏ தான் இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக தான் அப்படிங்கிறதுல, சப்போஸ் இன்ஜினியரிங்கில் கூட பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சிக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது மட்டும் இல்லாமல் பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க இந்த மாதிரியான டிகிரி முடிச்சவங்க எல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற நினைச்சிட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு வேக்கன்சி இருக்கிறதே தெரியாது, ஏன்னா ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு பார்த்தோன்னே இது டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு இது இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுவாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரியுது அப்படின்னா பிஎஸ்சி பிசிக்ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசிஏ இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு கீழே வர ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது, சாலரி பை ஸ்டார்டிங் சண்டே உங்கள் 30,000 மேலே இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஐடி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலாக நிறைய கம்ப்யூட்டர் லெவல்ட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு பிஎஸ்சியில் நீங்கள் சிஎம்ஏக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரிலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு டெக்னிக்கலாக போகணும், நான் படித்தது ரிலவெண்ட்டாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை பிசிஏ இந்த மாதிரியான டிகிரி எடுத்தவங்க இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர உங்களுக்கு தகுதியான போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சாண்டி ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு 30,000 மேலே இருக்கும், ஜாப் பெர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸில் பெர்மனெண்ட் ஆயிரும், அப்புறம் உங்களோட சாண்டி 42,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வேகன்சி வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதுவே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல ஜூனியர் இன்ஜினியருக்கு அதிகளவு வேகன்சி இருக்கும், டிஎம்எஸ் போஸ்டிங்க்கும் கொஞ்சம் வேகன்சி அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த சிஎம்ஏ ஐடி ஆஃபீஸர் இதுக்கெல்லாம் வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னால் எஃபர்ட் போட முடியும், எனக்கு இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தா டெக்னிக்கல், டெக்னிக்கல் பொறுத்தவரை பார்த்தா மற்ற டிகிரி எடுத்தவங்க பிகாம் பிபிஏ பிஏ இவங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை ஃபிசிக்ஸ் அப்படிலாம் எம்எஸ்டி இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை பிசிஏ எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா காமனாக பிஏ பிகாம் பிபிஏ பிசிஏ பிஎஸ்சி இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்க என்ன மாதிரியான ரயில்வே ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப், ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கான ஜாப் எல்லாத்துக்குமே இந்த டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல என்ன மாதிரியான போஸ்டிங் இருக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா நீ வந்து என்டிபிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்டிபிசி பற்றிய டீட்டெயில்ஸ் ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துட்டோம்.
பிளஸ் டூ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ பிஏ, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஎஸ்சி இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் எடுத்தவங்க ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஒரு காலேஜ்லயோ யூனிவர்சிட்டியோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆன்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களோட ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு, அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் அப்ரண்டிஸ், உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில்லாக நல்லா இருக்குது அப்படின்னா சீனியர் லெவல் போஸ்டிங், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சேலரியும் நீங்கள் என்ன போஸ்டிங் போகிறீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டருக்குலாம் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் சதே 40,000-45,000 இதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட சிலபஸ் எது ரிலவெண்ட்டாக இருக்கும் இந்த என்டிபிசியோட சிலபஸ் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ஜாப் பொறுத்தவரையும் காமனாக வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ரீசனிங் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, லாஜிக்கல் ரீசனிங். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆக்டிவ் டாபிக் வரும். ஆக்டிவ் பொறுத்தவரை மேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு காமனாக இந்த பெர்சன்டேஜ்லேருந்து ஆவரேஜ்லேருந்து சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து நம்பர் அண்ட் சிஸ்டம்ஸ்லேருந்து சார்ட் ரிலவெண்ட்டாக பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்புறம் இந்த பிக்சர் பேஸில் இந்த மாதிரி டாபிக் வந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஜென்ரல் சயின்ஸ் டாபிக் வரும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜியாலஜி இது ரிலவெண்ட்டாக வரும். இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக் வந்து வரும். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தவரையும் பார்த்தா ஸ்டார்டிங் செக்கையும் வரும், அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கும் வரும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. காமனாக இந்த மாதிரியான டாப்பிக்ல இருந்தால் கொஸ்டின் வருது உங்களுக்கு. ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரயில்வேல நல்ல ஒரு ஆஃபீஸர் லெவலில் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்டிபிசி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆக்டிவ் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் இந்த மாதிரியான சில ரவுண்ட்லாம் இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் வந்து பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாடு பேஸ் பண்ண எஸ்ஐ எக்ஸாமில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரயில்வே ப்ரொடக்ஷன் போஸ்ட்ல எப்படி கான்ஸ்டபுளுக்கான எக்ஸாம் வருதோ அதே மாதிரி எஸ்ஐக்கான எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. இதுக்கான எலிஜிபிள் அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பிஏ இருக்கலாம், பிகாம் இருக்கலாம், பிபிஏ இருக்கலாம், பிசிஏ இருக்கலாம், ஏதோ ஒரு டிகிரியாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸில் கண்டக்ட் பண்ணுற எஸ்ஐ அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா கம்பல்சரியாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பொறுத்தவரை பார்த்தா ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இந்த ரன்னிங், சைக்கிளிங் இந்த மாதிரியான சில ரவுண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பட் இந்த மாதிரியான சில ரவுண்ட்லாம் கம்பல்சரியாக இருக்கும் உங்களுக்கு. எஸ்ஐக்கான எலிஜிபிள் ஒரு டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் பிஏஓ, பிகாமோ, பிபிஏஓ இல்லை பிசிஏஓ, பிஎஸ்சிஓ இந்த மாதிரியான ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் உள்ள கண்டக்ட் பண்ணுற என்டிபிசி, அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸில் கண்டக்ட் பண்ணுற எஸ்ஐக்கான எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ டெக்னிக்கலாக போகணும் அப்படின்னா அதுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் பிசிஏ இந்த மாதிரியான டிகிரி எடுத்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். அப்படி இல்லை நீங்கள் வேறு மாதிரியான டிகிரி எடுத்திருக்கீங்க, வேறு மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா காமனாக என்டிபிசி இல்லைன்னா எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேலரி வந்து நீங்கள் எந்த போஸ்டிங் போகிறீங்களோ அதை பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரயில்வே பொறுத்தவரையும் எப்பயுமே கொஞ்சம் அதிகளவு வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் எஜிபிள் கொஞ்சம் அதிகமாகவே வச்சிருப்பாங்க. தமிழில் கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன்.